ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழன் டைம்ஸ் சம்மந்தம் தான் கமலேஷ். ஓகே, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பென் அல்டிமேட் ஏலியன்ல பென் புதுசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஏலியன் ஃபார்ம்ஸ் நேம்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பென் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸில் யூஸ் பண்ண ஏலியன் ஃபார்ம்ஸ்லாம் முக்கா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதையும் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஏலியன் ஃபார்ம்ஸை மட்டும் சொல்லான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்குள்ளாயிரத்தோட பார்ட் த்ரீ. பார்ட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ் ரீபட்டை பற்றி யோசிக்கலாம். ஓகே, வள வள வளரணும் பேசாமல் வாங்க நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரகாட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஏரகாட்டின் தப்பிச்சு வந்து ஏலியன் ஃபார்ம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆன்பை பிபியன் நீங்கள் கரண்ட் கப்பத்தை தொட்டால் கூட உங்களுக்கு சாக்கை டவுட் தான், ஆனால் இவரை தொட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாக்கு அடிக்கும். அடுத்த என்ன ஏலியன் ஃபார்ம்னா ஆர்மெட்டில்லோ. ஆர்மெட்டில்லோன்னு பேருக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதக்கொலி சார் சரி அந்த ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போடுவார். அடுத்த என்ன ஏலியன் ஃபார்ம்னா வாட்டர் ஹேசர். தண்ணிக்கே தண்ணி கட்டுறாங்கன்னா நம்ம வாட்டர் ஹேசர் தான். அடுத்த என்ன ஏலியன் ஃபார்ம்னா டேரஸ் பின். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமையோட தூரத்து சொந்தமாக இருப்பார் போல இருக்கு. அடுத்த என்ன ஏலியன் ஃபார்ம்னா எனர்ஜி. எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஹீல் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர்களை போட்டு வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வரும். இந்த அஞ்சு ஏலியன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்திருப்பாங்க. நாலு ஏலியன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளமர்ஸ் அனுப்பிட்டு அவங்க இடத்துக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் யார்ட்டு அனுப்பிடுவார்னா நம்ம ஏர்கிராஃப்ட் தான் அனுப்பிடுவார். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னா பொதக்குழியிலேருந்து தூக்கி விடுற மாதிரி தூக்கி விட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பொதக்குழியிலே போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்கிராஃப்ட் இல்லாத குழந்தை வேலை பார்த்து நம்ம கெவின் அல்டிமேட் கெவின் லவனா எப்பப்போ இதை கொஞ்சம் முன்னாடி கவனிச்சிருந்தா கெவின் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கெவின் மாதிரி இருக்க மாட்டார். அடுத்த ஏலியன் ஃபார்ம்னா இந்த ஏலியன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பென் ரெண்டு வாட்டி தான் டேஷ்மா இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஏலியன் நேம் என்னன்னா செமிலியனா கமிலியனான்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகிற சக்தி இருக்குது. பென் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு எபிசோட மட்டும்தான் டேஷ்மா இருக்காரு. மற்றபடி அதை பெருசாக யூஸ் பண்ணதே இல்லை. ஓகே, இப்போ பார்க்க போகிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பென் கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணியிருப்பார், ஆனால் ஏலியன் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ஏலியன் ஃபார்ம்ஸ் நான் பார்த்துடலாம். ரிச்சாஸ் ரிச்சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஆஸ்ட்ரேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரிச்சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. அதாவது எனக்கு கிளாசிக்கில் இருந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சாஸோட ஆர்ட் ஸ்டைல் இல்லைன்னா சொல்லணும். ஆனால் கிளாசிக்கில் சொன்னால் வேறு ரகத்தில் இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் பேஸ்ட். ஹீட் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோகிராமாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பார்த்து பென் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்க மாட்டார், ஆனால் இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு மேட். வைல்டு மேட் வந்து பார்த்தீங்கன்னா பென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சீசன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு மேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அல்டிமேட் ஃபார்ம் உண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் பென். அதாவது பார்த்தீங்கன்னா பத்து வயசு பென் வந்து பார்த்தீங்கன்னா ஆகரகர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துவைக்கிறதுக்காக நம்ம பேரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு பென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஃபிளையர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் எடுக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏனில் பென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா 14 வயசு பென் இல்லை, 10 வயசு பென். இருந்தாலும் இது கொஞ்சம் சேர்க்காமல் இருந்துக்கலாம் தான் தோணுது. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க புது புது ஏலியன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எச்எல்ஐ எட்டோட தூரத்து சொந்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம அப்ஜெக்ட் ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரகிராசன் ஒரு போக்கிமான் இருக்கும். ரெண்டுத்தையும் கலந்தடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஜெக்டோட பவர் மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடுவார். ஆனால் நம்ம அப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்து விட்டுருவார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் விடுவார். இந்த ஏன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன் பென் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க். கிளாக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏலியன் ஃபார்ம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவரால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன இவரால் ஓடதான் முடியாது. அடுத்த ஏலியன் ஃபார்ம்னா ஜூரிவிக். ஜூரிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியனில் கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு விட்டுருலான்னு தோணுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டி ஒன்றாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம கெவினோட கால் சைஸ் கூட இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இதோட பவர் என்னன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருப்பார். அது பிறமாதான் நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா பேசி புரிய வைப்பாங்க. இதோட பவர் வந்து எல்லாத்தையும் உடச்சி தள்ளுறது மட்டும் இல்லடா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் சேர்க்கையும் முடியும்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரிய வைப்பாரு. சரி, புரிய வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக் வாட்ச். சாக் வாட்சா எங்கடா ஒரு மாறினார் ஆம்னஸ் ஏலியன் அதாவது அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன் இருக்குது. ஆனால் அல்டிமேட் ஏலியனில் எந்த சீசன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்க மாட்டார், கிராஷ் ஓவரில் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருப்பார். அதாவது பென்10 ஜென்ரேட் ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் ஓவர் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பனி மனசு மாதிரி நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அது வந்து பார்த்தீங்கன்னா சாக் வாட்ச் தான். என்ன நம்ம ஆம்னிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனி மனசு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம சாக் வாட்ச் தான். அவர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அல்டிமேட் ஏலியன் அதாவது இந்த கிராஸ் ஓவரில் காட்டினதான் ஆம்னிவர்ஸ்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆம்னிவர்ஸில் சாக் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆர்ட் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துலாம். எப்போதும் போல ஸ்டார்டிங்கில் அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர். அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஸ்வாம் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மரம்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த காஞ்சி போன மரம். அடுத்த நீங்கள் ஃபார்ம்னா ஹூமங்க சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே தான் இருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு குண்டு இருக்கும். அந்த குண்டு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்ல மூக்கிலே ஊற்றுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீபட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஹூமங்க சார் இல்லை, ஹூமங்க சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா வால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குண்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது ஆனால் அந்த ஆர்ட்ஸ்லேயே எனக்கு அவ்வளோதான் பிடிக்கல. ஏன்னா தான் அந்த அல்டிமேட் ஹூமங்க சார் வேற லெவல் தான். என்ன அடிக்கடி
சரி முறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும். சிரிச்சாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி முறைக்கிற மாதிரி தான் தெரியும். அடுத்த நிலையின் ஃபார்ம்னா அல்டிமேட் எக்கேக்கோ. அல்டிமேட் எக்கேக்கோ ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதா எக்கேக்கோ இருந்தாங்க வச்சுக்கோங்க கற்று கற்றுன்னு கற்றுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கும் ஆகாது. யார் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்பைரமிக்கி. ஸ்பைரமிக்கி வந்து மங்கினா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லாவா கொரில்லா அடி வச்சுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரிலா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு அதாவது இந்த சிலந்தியோட கைகள் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வச்சிருப்பாங்க. அந்த பார்த்தேன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எனக்கு ஐன்ஸ்பைர் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைரமேனோட ஐன்ஸ்பைர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு குச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேட்ஸ் மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி அனுப்பிட்டுருக்காரு. அது ஃபைட் சீன்ஸும் செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைரமேக்கு வாலிலிருந்து வள வரும். என்ன இவருக்கு வாயிலிருந்து வள வரும். சில நேரத்தில் இந்த மாதிரி வள விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் அவர் நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்கி விட்டுருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா வாயில் லேசர் விம்மில் விட்டுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும். அடுத்த என்ன எலியன் ஃபார்ம்னா அல்டிமேட் பிக்சல். அல்டிமேட் பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நம்ம சாதா பிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர் கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பிக்சல்னு சொல்லிட்டாங்க. பவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. என்ன நம்ம பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அவரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸாக வரும். என்ன அல்டிமேட் பிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பாக வந்து ஐஸாக மாறும். எதுக்கு இதுக்கு அதுக்கு அது ஸ்ட்ரைட்டாகவே ஐஸாக வந்துட்டு போயிடலாமே. இல்லாட்டி அவர் பவர் நெருப்புன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எலியனாக மாறினு நம்ம பிக்சல் தான். ஆமாங்க பிக்சல் குட்டினா போட்டிருக்கு. அந்த எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக்சல் குட்டி செம க்யூட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கேனல் பால்ட். அல்டிமேட் கேனல் பால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த வித்தியாசமே கிடையாது. சாதா கேனல் பால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கோட்டிங் அந்த மாதிரி இருக்கும். பெருசாக இந்த வித்தியாசமே இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவர் சுத்தம் போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் போதும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது என்ன யூனிஃபார்ம் கேட்டிங்கன்னா அல்டிமேட் பேபிக்கு. அல்டிமேட் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பா. எப்பிசோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் தான் காமிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் தோணுச்சு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அல்டிமேட் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஹைட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கொம்பு இருக்கும். ஒரு கொம்புக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கொம்பு இருக்கும். அப்புறம் இவரோட கலர்னா வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ப்ளூவாக வந்திருக்கும். இவரோட மூஞ்சினா அப்படியே தான் இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆயிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருப்பார். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் சொட்டுருந்தான் வச்சுக்கோங்களா மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இப்போ கீழே சாப்பிட்டு சஸ்கிரைப் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணி பார்க்கல பெல்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆளுக்கு மக்களே. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் கண்டிப்பாக நோடேஷன் வரும். ஓகே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் சந்திக்கிறேன். அதற்கு சீப்பி தட்டா அடுத்து எனக்குள்ள ஆயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன் சிலன்ஸ் தான். ஓகே பாய். இப்போ இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி சொல்ல அந்த மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துருங்க. பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.